இதோறும் வேதத்தின் வாயிலாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் நம் வேதத்திலிருந்து எரேமியா பதினெட்டாம் அதிகாரம் ஆராது வசனத்தின் பின்பாகத்தை நாம் தியானிக்கு போகிறோம் எரேமியா பதினெட்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தின் பின்பாகம் இதோ இஸ்ரவேல் வீட்டாரே களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் இதோ இஸ்ரவேல் வீட்டாரே களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் இஸ்ரவேல் வீட்டார் என்பது நீங்களும் நானும் தான் உங்களுடைய குடும்பமும் என்னுடைய குடும்பம் தான் இந்த நாளிலே தேவன் நம்மை பார்த்து ஒரு காரியத்தை சொல்கிறார் களிமண் களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் ஆம் பிரியமானவர்களே நீங்களும் நானும் இந்த நாளிலே ஆண்டவருடைய கரங்களிலே இருக்கக்கூடிய களிமண்களாக இருக்கிறோமா என்பதை நாம் ஒரு விஷயம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒருவேளை நாம் யாருடைய கரங்களிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்படைத்திருக்கிறோம் ஒருவேளை களிமண் ஒரு நல்ல ஒரு குயவனுடைய கரங்களிலே அது போய் சேரும் பொழுது அது ஒரு மிக விலை உயர்ந்த ஒரு மண்பாண்டமாக உலகத்தாரால் போற்றப்படுகிற ஒரு காரியமாக அது மாறுகிறது அதே போலதான் ஒருவேளை களிமண்ணாக இருக்கிற இருக்கிற நீங்கள் ஒருவேளை வேல்யூ இல்லாமல் இருக்கிற நீங்கள் நானும் தெய்வனுடைய கரங்களிலே தவழும் பொழுது அதோடைய மதிப்பே வேறு அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் அவருடைய சித்தத்தின்படி நாம் அவருடைய பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும் நாம் எங்கே இருக்கிறோமோ அதை பொறுத்துதான் நம்முடைய மரியாதை நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது ஒருவேளை நாம் ஆண்டவருடைய கரங்களிலே இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒறுப்பு கொடுப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே உங்களை தேவன் மிக அழகாக வணைந்து உலகம் முழுவதுமாக போற்றப்படக்கூடிய ஒரு விலை உயர்ந்த ஒரு பாண்டமாக இன்று மாற்ற விரும்புகிறார் நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா இந்த நாளிலே ஆண்டவருக்கு நீங்கள் ஒப்புக் கொடுப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே தேவன் உங்களைக் கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார் இந்த வசனத்திலே தேவன் கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதத்தை நாமும் சுதந்திரத்துக் கொள்வோம் நன்றி வணக்கம்